அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். இன்று 17/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 31 வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. சூரிய உதயம் 6:02 சூரிய லக்னம் கன்னி. மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் பொறுமை இழந்து காணப்படுவீங்க. பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மூலம் ஆறுதல் பெறலாம். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்க்க கவனமாக உரையாட வேண்டும். அதிக பணிகள் காரணமாக பணிகளில் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம். என்றாலுமே திட்டமிட்டு பணியாற்றினால் பணியில் தவறுகள் குறைய வாய்ப்பு இருக்குது. குறைந்த புரிந்துணர்வு உங்கள் துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். நீங்கள் அமைதியாக கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்குது. பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம். இன்று சுறுசுறுப்பாக உணர மாட்டீங்க. யோகா பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று இனிமையான தருணங்கள் காணப்படுகிறது. அதிர்ஷ்டம் மற்றும் உங்கள் பக்கம் வர வாய்ப்பு இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள். பணியிடத்தில் சாதகமான பலன்கள் காணப்படும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதன் காரணமாக உங்களுடைய செயல்திறன் நிர்பணமாகும். மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. நல்ல புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் இனிமையான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனை தொடர்ந்து நீங்கள் பராமரிக்க வேண்டியது நல்லது. பண வரவு சிறப்பாக இருக்குது. கையில் இருக்கக்கூடிய உபரி பணத்தை சேமிக்க வாய்ப்பு இருக்குது. இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க. கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பணியிடத்தில் வளர்ச்சி காணக்கூடிய நாள். மேலதிகாரிகள் உங்கள் செயல்திறனை பாராட்டுவாங்க. தொடர்ந்து சிறப்பாக நீங்கள் பணியாற்றுவீங்க. இன்று உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வீங்க. இருவரும் பரஸ்பர கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். பண வரவு இன்று திருப்தி தருவதாக இருக்குது. இதனால் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். கடகம் ராசி நண்பர்களே, இன்று சவால்கள் நிறைந்து காணப்படுகிறது. மனக்குழப்பங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். இசை கேட்பதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படும். இறுக்கமான பணிகளை முடிக்க திட்டமிடல் அவசியம். உங்கள் துணையிடத்தில் அமைதியாக பேசுவதன் மூலம் நீங்கள் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த இயலும். அவரிடம் இனிமையாக பழக முயற்சி செய்யுங்கள். பண வரவு குறைந்து காணப்படும். சூழ்நிலைகளை சமாளிக்க கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எண்ணெய் வகை உணவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. இதனால் உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். ஆரோக்கியத்தின் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று சாதகமான நாளாக அமையாது. பொறுமையான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நல்ல பலன்களுக்கான உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும். அதிக பணிகள் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. நீங்கள் இருவருக்கும் இடையே கலந்தோசித்து குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடிய நாள். அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். பல்வரி வர வாய்ப்புள்ளதால் உங்கள் பற்களில் கவனம் செலுத்த வேண்டும். இனிப்பு வகை உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்று உற்சாகமாக நிறைந்திருக்கக்கூடிய நாள். திரைப்படம் பார்த்தல், இசை கேட்டல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க. முன்கூட்டியே திட்டமிடல் பணிகளை சரியாக பராமரிக்க முடியும். இதனால் அமைதியான சூழ்நிலைகளை காணக்கூடியதாக இருக்குது. உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை நீங்கள் கலந்து பேசிக்கொள்வது நல்லது.
பணவரவு அதிகமாக காணப்படும். பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. இன்று சிறப்பான ஆரோக்கியம் காணப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் செயல்திறனில் முழு கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. பணிகளை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். முக்கிய முடிவுகள் எதையும் இன்று நீங்கள் எடுக்காதீங்க. அமைதியுடன் கட்டுப்பாட்டுடன் இருங்கள். அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம். எனவே பணிகளை கவனமாக கையாள வேண்டும். இன்றைய பணிகளை மேற்கொள்ள திட்டமிட வேண்டியது அவசியம். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் நீங்கள் சமாளிக்க இயலாத நிலை ஏற்படலாம். உங்களுடைய வேறுபாட்டை நீங்கள் ஒத்தி வைத்து தள்ளி வைப்பதும் உங்களுடைய துணையிடத்தில் புதிய பாதையில் பயணிக்க வேண்டியதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதிக செலவுகள் உங்களுக்கு வருத்தமடையக்கூடியதாக இருக்குது. இன்று உங்களால் சேமிக்க இயலாத நிலை ஏற்படலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள நாளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் முழு கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டியது நல்லது. தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு அதிகப்படியான வேலைகள் ஏற்பட காரணமாக பணியில் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் காணக்கூடிய நாள். உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வீங்க. இருவரும் பரஸ்பர கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும். பணியிடத்தில் உங்களுடைய வளர்ச்சி காணக்கூடிய நாள். மேலதிகாரிகள் உங்கள் செயல்திறனை பாராட்டுவாங்க. தொடர்ந்து சிறப்பாக நீங்கள் பணியாற்றுவீங்க. உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வீங்க. இருவரும் பரஸ்பர கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணக்கூடியதாக இருக்குது. பண வரவு அதிகமாக இருக்குது. இதனால் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்வது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள். சூழ்நிலைகளை சமாளிக்க கவனமாக பணத்தை நீங்கள் கையாள வேண்டும். அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. எண்ணெய் வகை உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். சவால்கள் நிறைந்து காணப்படலாம். மனக்குழப்பங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். இசை கேட்பதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படும். இறுக்கமான பணிகளை முடிக்க திட்டமிடல் அவசியம். உங்கள் துணையிடத்தில் அமைதியாக பேசுவதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அவரிடத்தில் இனிமையாக பழக வேண்டியது நல்லது. பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள். பணத்தை கவனமான முறையில் கையாளுவது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும். திரைப்படம் பார்த்தல், இசை கேட்டல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க. முன்கூட்டியே திட்டமிடல் மூலம் பணிகளை நீங்கள் சரியாக பராமரிக்க இயலும். உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை பேசி நல்ல ஒரு புரிந்துணர்வை வளர்த்து கொள்வீங்க. பண வரவு அதிகமாக இருக்குது. பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. இன்று சிறப்பான ஆரோக்கியம் காணப்படும். ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.